ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போரும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம சுக்கர திசை அப்படின்னதும் நம்ம ஜாதகத்தில் சுக்கர தசை வருது அப்படின்னதும் ஒரு சந்தோஷம் வந்துடும். எப்படினாலும் பெரிய ஆள் ஆயிரும், சொத்து சோகம் வாங்க போகிறோம், வீடு வாச சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துடும். உண்மைதான் அது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் அப்படி பேசாது. நம்ம ஜோதிடத்தில் ஒரு விதியை படித்து வச்சுக்கிட்டு அதை தூக்கிட்டு அப்படியே வந்து உக்காந்தோம்னா அது நடந்துருமா அப்படின்னாக்கா அப்படிலாம் நடக்காதுங்கிறத பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த வகையில் சுக்கர தசை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சுக்கர தசை யோகத்தை செஞ்சிருமா அப்படின்னாக்கா அப்படிலாம் யோகத்தை செய்யாது. சுக்கர தசை எல்லாத்துக்கும் யோகத்தை செய்கிறதில்ல. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சின்ன குழந்தைகளுக்கு பிறந்த உடனே சுக்கர தசை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போமே, குட்டி சுக்கரின் குடும்பத்தை கெடுக்கும் அல்லது குட்டி சுக்கரின் கெட்டி கட்டடத்தையும் பிளக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த குட்டி சுக்கரின் கெட்டி கட்டடத்தை பிளக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குடும்பத்தை பிரித்து வச்சிடும், அப்புறம் வந்து தனி குடித்தனம் போக வைக்கும், அப்புறம் வந்து பொருளாதாரத்தில் கஷ்டப்பட வைக்கும். தொழிலில் அவங்க அப்பா வந்து ஜாப்ல இருந்தார்னா அந்த ஜாப்பை வந்து கண்டிப்பாக இடமாற்றும், ஒரு இன்டர்னலாவோ அல்லது ஒரு எக்ஸ்டர்னலாவோ ஒரு இடமாற்றம்ங்கிறது உறுதியாக வரும். அது இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு லிவிங் பிளேஸே மாறும், குடியிருக்கிற வீடே மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் நிறைய இருக்கு. அப்போது சுக்கர திசை அப்படிங்கிறது சின்ன வயசில் வந்ததுன்னா இது மாதிரியான தொல்லைகள் கொடுக்கறதுங்கிறது உண்டு. இது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு வந்து சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சொந்த வந்தத்தோட வருத்தங்கள் இப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைலாம் கொடுக்கும். அதனால தான் மேக்ஸிமம் வந்து இந்த டெலிவரிக்கு டைம் வச்சு எடுப்பாங்க இல்லையா, அது வந்து சிசேரியன் பண்ணி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஒரு வார்த்தை வந்து நான் நம்ம வீடியோலேயே இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது அஸ்வினி மகம் மூலம் இந்த கேதுவனுடைய நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்துலையும், பரணி பூரம் பூராடம் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்துலையும் ஒரு ஜாதகத்துக்கு வந்து குறித்து டெலிவரி பண்ணுறது அப்படிங்கிறத தவிர்க்கிறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா இந்த சுக்கர தசைங்கிறது எந்த லக்னம்ங்கிறது இல்லை, எந்த லக்னமாக இருந்தாலும் சின்ன வயசில் வந்ததுன்னா பிரச்சனையை கிடப்புறதுக்கு ஒரு சான்சஸ் உண்டு. இதில் வந்து 50-50 சான்சஸ்ங்கிற மாதிரி இருக்கிறதுங்கிறதுனால ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கணும், அதனால் கேட்டான் அந்த வாள்ங்கிறதுல வந்து விலகி நிற்கலாம் அப்படிங்கிறதுனால சிசேரியன்னு போகும்போது இந்த ஆறு நட்சத்திரத்தை அந்த ஆறு நட்சத்திரத்தை மட்டும் விலக்கிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கொடுத்துருந்தோம். வீடியோ இருக்குது நம்ம சேனல்லையே கூடாது. சரி, அப்போது இந்த இதை ஏன் இப்படி மாற்றி சுக்கர தசை சின்ன வயசில் வந்ததுன்னா அப்போ பாதிக்குமா அப்படின்னா அது ஒரு சில இம்பேக்டை ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா குழந்தைகளுக்கு சுக்கர தசை வந்தால் பேரண்ட்ஸை சிரமப்படுத்தும். அதே இது பேரண்ட்ஸாகவே இருக்காங்க, அதாவது ஒரு மிடில் ஏஜில் இருக்காங்க, ஒரு 40, 30, 25 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சுக்கர தசை வருதுன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், வீட்டில் இருக்கிறவங்களோட ஒத்து போக மாட்டாங்க. யார் தாய் தகப்பனார் கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட எல்லாம் ஒத்து போகாது, போகமாட்டாங்கிறத விட அவங்களுக்கு உங்களுக்கும் ஒத்து போகாது அப்படி வச்சுக்கிடுவோமே, ஒத்து போகாது. அல்லது இவங்க வேலைக்காக உத்தியோகத்துக்காக எதுக்காக ஒன்றுக்காக குடும்பத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. அதாவது என்னன்னா எய்தர் சைக்கலாஜிக்கலாக அல்லது ஃபிசிக்கலாக ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடும் இந்த சுக்கரனில், மோஸ்ட்லி அந்த பாயிண்ட் வரும். அப்போது இந்த சுக்கர திசை அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது சின்ன வயசில் ஹேண்டில் பண்ணுறத விட கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா அது நல்லாயிருக்கும். அது வந்து அப்போ தான் அந்த சொத்து சோகம் சேர்க்கறது, ஒரு பக்கம் ஃபேமிலியை விட்டு வெளில போனால் கூட ஃபைனான்ஷியலாக தே வில் பி செட்டில் டவுன் வெரி வெல் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடும். அப்போது ஒரு 25-30 மேலே சுக்கர தசை வந்தால், அதாவது ஏனிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் சுக்கர தசை வந்துட்டா பிரச்சனை இல்லை, அந்த ஏனிங்க்கு முன்னால் சுக்கரன் வந்ததுன்னா நிறைய பேர்த்துக்கு அதனால் ட்ரபிள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் அப்போ சுக்கர தசையில் குழந்தை வந்துருச்சு அல்லது வந்து சின்ன வயசாக இருக்கேன் பையனுக்கு அல்லது பிள்ளைக்கு சுக்கர தசை நடக்குது அப்போ பாதிச்சிருமா அப்படின்னாக்க அப்படி எடுத்துக்க முடியாது. இதில் ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கருத்து உண்டு. என்னென்னா சுக்கர தசையில் குழந்தை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, தகப்பனுக்கு ஆகாது அல்லது தகப்பனாரை தூக்கிறோம் இப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் கூட உண்டு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குழந்தை பிறந்ததும் அது சுக்கர தசையில் பிறந்ததுனால அவங்க அப்பாவுடைய உசுறு போயிருமா அப்படின்னாக்க அதை அப்படி எடுத்துக்க முடியாது, அப்படிலாம் போகாது. அப்போது ஒரு குழந்தையால் தகப்பனுக்கு உசுறு போகிறதுங்கிற பாயிண்ட்லாம் இருக்காது. எப்படின்னா இப்போ இந்த குழந்தைக்கு வந்து சுக்கர தசையில் பிறக்குது, அந்த சுக்கர தசை நெகட்டிவாக பேசுது, அதுவும் இருக்கணும் அங்கே நெகட்டிவாக பேசுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் ஒரு குழந்தை பிறக்குது சுக்கர தசையில். அந்த டைமில் அவங்க அப்பாவுக்கும் வந்து மாரகாதிபதி தசையோ அல்லது வந்து மாரகத்துக்கு சமமான கண்டத்தை கொடுக்கக்கூடிய தசையோ நடந்துக்கிட்டு இருந்ததுனால் அந்த இடத்துல உயிராபத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சான்சஸ் உண்டு. ஆனால் இப்போ தகப்பனாருக்கு பாதகாதிபதி தசை நடக்குது, இந்த பக்கம் வந்து குழந்தைக்கு சுக்கர தசை நெகட்டிவாக நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள வந்து பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப ஒற்றுமை ரீதியாக, மன நிம்மதி ரீதியாக கஷ்டப்படுத்தலாம்.
மற்றபடி உசுராபத்தெல்லாம் கொடுக்காது. அப்போ எல்லா இப்போ சுக்கரதசையில் குழந்தை பிறந்தா வந்து தாப்பனுக்கு வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்னாக்கா, சுக்கரதசையில் பிறந்த எல்லாத்துக்குமே வா தாப்பனாரை பாய்ச்சிருச்சு இல்லையே, 60-70-50 வயசு ஆகுற வரைக்குமே அப்பா இருக்கிற எத்தனையோ சுக்கரதசையில் பிறந்தவங்க இருப்பாங்களே, அது பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு விதியை படிச்சுக்கிட்டு அந்த விதியை கொண்டு போய் எல்லா பக்கமும் உள்ள நுழைச்சோம்னா போகாது, சரியா? இப்போ இந்த புள்ள ஜாதகத்தில் சுக்கரன் நெகட்டிவாக நடக்கணும், தகப்பின் ஜாதகத்தில் மரகாதிபதியுடைய தசை நடக்கணும், அப்போ தான் அது மேட்ச் ஆகி அந்த குடும்பத்தை கடுமையாக பாதிக்கிறதுக்கான அமைப்பு. பாதகாதிபதி தசை தகப்பின் ஜாதகத்தில் நடக்குது, பிள்ளைக்கு சுக்கர தசை வந்து நெகட்டிவாக நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து என்ன செய்யணும்னா, தகப்பனை கஷ்டப்படுத்துறதோட விட்டுரும், குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதோட விட்டுரும். இதுதான் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளே போவோம். சுக்கரன் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் சுக்கர தசை நடக்குது, அது பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், எங்கே இருந்தால் அது பாசிட்டிவாக வேலை செய்யும் அப்படின்னா, லக்னம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும் சார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சுக்கரன் இருக்கிறதுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று ரிஷபத்தில் இருக்கணும், இல்லை துலாமில் இருக்கணும், இல்லை மீனத்தில் இருக்கணும். இந்த மூணு ராசியில் எந்த ராசியில் அந்த சுக்கரன் உட்கார்ந்துருந்தாலும் அந்த சுக்கர தசை சின்ன வயசுல வந்தா அவங்க அப்பாவுக்கு யோகத்தை செய்ய வாய்ப்பு உண்டு, சரியா? அது என்ன வாய்ப்பு உண்டு அப்படின்னா, இங்க நெகட்டிவாகவும் பண்ணலாம், நான் தான் சொல்லலையா, ஒரே ஒரு விதியை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் சொருவனம்னா எல்லா இடத்துலையும் போகாது. அப்ப இது ரிஷபத்துல துலாத்துல மீனத்துல சுக்கரன் இருந்து அது சின்ன வயசுல சுக்கர தசை நடந்ததுன்னா, பிறந்த உடனே சுக்கர தசை நடக்குது, 10 வயசுக்குள்ள சுக்கர தசை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னா, நிச்சயமா அவங்க அப்பா டெவலப் ஆவார், தொழிலில் முன்னுக்கு வருவார், சொத்து சுகம் சேர்ப்பார், வீடு வாசல் கட்டுவார், இடம் கிடம் வாங்குவாங்க, அல்லது வண்டி வாகனம் வாங்குவாங்க, தொழிலில் டெவலப்மெண்ட் ஆவாங்க, இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான டெவலப்மெண்ட்ல இருக்கும். இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் வரும், என்ன தெரியுமா, இங்க பாரு எனக்கு வந்து ரிஷபத்துல தான் சுக்கரன் இருக்கு, அல்லது துலாத்துல தான் இருக்கு, அல்லது மீனத்துல தான் இருக்கு, ஆனா சுக்கர தசை நடந்தப்ப நான் சின்ன வயசா இருக்கப்ப எங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப சிரமப்பட்டுட்டாங்க, ஒழுகிற வீட்டில் குடியிருந்தோம் அப்படி ஏதோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், யோகமாக இருக்குன்னு சொல்கிறோம், அங்கேயும் தோஷமாக வேலை செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, இந்த சுக்கரன் வக்ரமாக இருக்கலாம், அல்லது இந்த சுக்கரனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் வக்ரமாக இருக்கலாம். ரெண்டு பாயிண்ட் ஆச்சா? இன்னொன்று, சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவன் வக்ரமாக இருக்கலாம். அது யார் வீடு கொடுத்தவன்? இப்போ ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அந்த பிரச்சனை கிடையாது, ஏன்னா சுக்கரன் ஆட்சி வீட்டில் இருந்தார். ஆனால் மீனத்தில் போகிறப்ப வீடு கொடுத்தவன் யார்? குரு. கால் கொடுத்தது அந்த மூணு நட்சத்திரம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, மூணு நட்சத்திரம் அங்கே இருக்குது. அந்த மூணு நட்சத்திரத்தில் பூரட்டாதினா குரு, உத்திரட்டாதினா சனி, ரேவதினா புதன். இந்த மூணு கிரகத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் அங்கே உட்கார முடியும். அப்படி உட்காந்ததுன்னா அந்த நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் வக்ரமாகி இருந்தால் முதல் பாயிண்ட்டு, அதே மாதிரி அதுக்கு வீடு கொடுத்த குரு வக்ரமாகி இருந்தால் இந்த சுக்கர தசை நெகட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே இது மறுபடியும் அப்படியே வாங்க, இதே துலாத்தில் இருக்கார், ரிஷபத்தில் இருக்கார், மீனத்தில் இருக்கார், கால் கொடுத்தவன் நல்லா இருக்கான், வீடு கொடுத்தவன் நல்லா தம்பா இருக்கான், ஆனாலும் சுக்கர தசையில் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. அது எதனால வருது அப்படின்னாக்க, சுக்கரனே இங்கே வக்ரமாக இருக்கும், சுக்கரனே வக்ரமாக இருக்கும், அப்போது நெகட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ அதே பாயிண்ட்டுக்கு வருவோம். ரிஷபம் துலாம் மீனத்தில் சுக்கரன் வக்ரமாய் தான் இருக்கார், சின்ன வயசில் குழந்தைக்கு தசை நடக்குது, ஆனால் அவங்க அப்போ பெரிய யோகக்காரனாக இருக்கான். எங்கே இதுக்கு பதில் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்கணும். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் ஒன்று ஒன்றுமே ஆர்கியூமெண்ட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு வரும், நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், இல்லாட்டி ரிப்பீட் பண்ணி கேட்டு பாருங்கள், தெரியும். அப்போது வக்ரமாய் இருக்காரு, ஆட்சி வீட்டில் உச்ச வீட்டில் தான் இருக்காரு, ஆனாலும் வந்து யோகத்தை செஞ்சுருக்கு அப்படின்னா, எப்படிரா செஞ்சிச்சு அப்படின்னா, ராகு கேது அந்த சுக்கரனை பார்த்துருக்கும், அல்லது ராகு கேதுவோட அந்த சுக்கரன் சேர்ந்துருக்கும், புரியுதுங்களா? அப்போ இந்த சுக்கரன் தசை வந்து யோகமாக வேலை செஞ்சிடும், சரியா? அப்போ ஒரே ஒரு விதி, சுக்கரன் ரிஷபம் துலாம் மீனத்தில் உட்காந்துருந்தா அது யோகமாக வேலை செய்யும்னு ஒரு முடிவு பண்ணிடுறோம். ஆனால் அதுலேயும் இவ்வளவு கான்ட்ராவர்சி இருக்கு. அப்போ இந்த ஒரு விதிக்கே இத்தனை விதிவிலக்குகள் இருந்தா, அப்போ மிச்சம் இருக்க எல்லா ராசிக்கும் எத்தனை விதிவிலக்குகள் இருக்கும், யோசிச்சு பாருங்க. அப்போ அதனால தான் சுக்கர தசை ஒரு குழந்தைக்கு நடக்குனதும் நீ ஓஹோன்னு வந்துருவ அப்படின்னு சொல்கிறதுங்கிறதோ, சுக்கர தசை உனக்கு நடக்குது போச்சு அவ்வளோதே உன் குடும்பமே வீணாக போயிடும் அப்படின்ற மாதிரியான அமைப்புக்கோ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். சரி, இப்போ இந்த சுக்கரன் வந்து ரிஷபம் துலாம் மீனத்திலிருந்தா அப்படி சொல்லிட்டேன், இப்போ அங்கெல்லாம் இல்லைப்பா, வேற இடத்துல இருக்கியா,
இப்போ அந்த சுக்கரதசை யோகமாக இருக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து தனுசில் சுக்கரன் இருக்கார், லக்னம் ஏதோ ஒரு லக்னம், அங்கே வந்து குரு ஆட்சியாகவும் இருக்கார், அல்லது மீனத்தில் குரு ஆட்சியாக இருக்கார், அல்லது கடகத்தில் குரு ஆட்சியாக இருக்கார், ரைட்டா? இப்போ இங்கே சுக்கரன் உட்கார்ந்துருக்கார். இந்த சுக்கர தசை யோக தசையாக வேலை செய்யும். இப்போ ஒரு பெரிய குழப்பமான ஒரு பலன் சொல்றேன் பாருங்க, அது கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் புரியும், இல்லை புரியாது. அதாவது எப்படின்னா தனுசில் உட்காந்துருக்கார் சுக்கரன், எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், தனுசில் சுக்கரன் உட்காந்துருக்கார், குரு வந்து உச்சமாயிட்டார், கடகத்தில் உச்சமாயிட்டார், ஆனாலும் இந்த சுக்கர தசை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. மூல நட்சத்திரத்தில் அந்த சுக்கரன் உட்காந்துருப்பார் அப்படின்னு அர்த்தம். எதில்? தனுசில். தனுசில் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் சுக்கரன் உட்காந்து அவருடைய தசை சின்ன வயசில் நடந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்திடும், ஈவன் குரு உச்சமாக இருந்தாலும், சரியா? அல்லது குரு ஆட்சியாக இருந்தாலும். இப்போ மறுபடியும் வாங்க, இதுக்கு அந்த ஆர்கியூமெண்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது கேது வந்து கேதுவுடைய நட்சத்திரமான மூலத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கார் தனுசில், குரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கார், அது ஸ்ட்ராங்காக இருக்கார், ஆனாலும் இந்த சுக்கர தசை எனக்கு யோகத்தை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் அமைப்பு உண்டு. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, மூல நட்சத்திரத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கார் இல்லையா, அவர் வக்கரமாக இருந்தார்னா இந்த தசை யோக தசை, சுக்கர தசை. எது? சுக்கரன் வக்கரமாக இருந்தார்னா, ஏன்னா கே வக்கரம் பெற்ற கிரகங்கள் ராகு கேதுவோட ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆனால் யோகமாயிடுது இல்லை. அப்போது ஒரு விதி சொல்கிறோம், சுக்கரன் வந்து தனுசில் இருக்கணும், அவருக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாக இருக்கணும், இது யோகமாக இருக்குமே அப்படின்னா, இல்லை நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னா, அப்போ மூல நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னாங்க ஆமாம் அப்படின்னு ஆக, இல்லை நான் மூலத்தில் உட்காந்தும் நான் வந்து நல்லாத்தையும் இருந்தேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, அப்போ அந்த சுக்கரன் வந்து வக்கரமாக இருக்கார் ஆமான்னு ஆக. அப்போது இந்த பல்ஸ் பிடிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா அந்த கிரகத்துக்கு, அது வந்து கரெக்டாக பிடிக்க தெரியணும், வாத வித்த சிலேத்தும நாடிகள் பிடிப்போம் இல்லையா, அதை கரெக்டாக பிடிக்கணும். அப்படி பிடிக்கிறதில் மிஸ் பண்ணோம்னா இங்கே பலனெலாம் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போது சுக்கர திசை அப்படிங்கிறது சிலர் சொல்லுவாங்க, சுக்கர திசையில் பிறந்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன்னு சொல்கிறாங்க, ஆனால் சுக்கர திசையில் என் பிள்ளை வரந்ததுக்கப்புறம் தான் நான் வீடு கட்டினேன், நான் அதுக்கப்புறம் தான் கட்டடம் கட்டி வாடகை விட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் வெளிநாடு போனேன், அதுக்கப்புறம் தான் நான் சொந்த தொழில் ஆரம்பித்து முதலாளியானேன், அவன் பிறந்ததுக்கப்புறம் தான் நான் இப்போ நிறைய வீடு வாசலாம் கட்டி சொத்து சோமெலாம் வாங்கி கார் வண்டியெல்லாம் வாங்கி நல்ல ஒரு ஒரு பேர் புகழ் வந்தேன், இல்லை அவன் பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அரசியலில் ஒரு இடம் கிடச்சிச்சு, செல்வாக்கு கிடச்சிச்சு, இல்லை இவன் பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து உள்ளதை எல்லாத்தையும் இழந்துட்டு ரோட்டில் நின்னேன் இப்படின்ற மாதிரியான பாயிண்டெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இதுக்கு இந்த 12 கட்டத்துக்குள்ளே தானே சுக்கரன் இருந்தானோ, ஒரே கட்டத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த சுக்கரன் வந்து பாசிட்டிவாகவும் செயல்படும் நெகட்டிவாகவும் செயல்படும்ன்ற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு அந்த இதை பிடிக்க தெரியணும். இப்போ எடுத்ததுமே இப்போ 4 இடத்தில் சுக்கரன் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்யும், சொத்து சொகம் வாங்க இப்படின்ட்டு போயிட்டு இருந்தோம்னா அது வந்து செட் ஆகாது, வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பாலுங்கிற மாதிரி போயிடும். 4 இடத்துல இருக்கார், அப்போ எங்கே இருக்கார், எந்த அதாவது அந்த வீடு கொடுத்தேன் கால் கொடுத்தவன்லாம் எப்படி இருக்கான், எந்த வயசில் சுக்கர தசை வருது, அது ரொம்ப முக்கியம் சார். சுக்கர தசை வந்து ஒரு 68 வயசில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவருக்கு சுக்கர தசை வந்தா என்ன வராட்டி என்ன இல்லையா, அதே மாதிரி பிறக்கிறப்ப பிறந்து ஒரு 1 வருஷம் 2 வருஷத்தில் சுக்கர தசை முடிஞ்சு போயிருதுன்னு வைங்க, அது யோகமாக இருந்தா என்ன தோஷமாக இருந்தா என்ன. சிலருக்கு சுக்கரன் வந்து திசையே நடக்கலை ஆனால் சுக்கரன் வந்து உச்சமாகி உட்காந்துருக்கார் அப்படின்னாக்கா அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அப்போது அந்த முதல்ல வந்து அந்த ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு, அந்த ஜாதகத்தை எப்படி மோல்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்னென்ன தசாபுத்திகள் நடந்து வருதுங்கிறது முக்கியம், அது எந்த வயசில் நடந்து வருதுங்கிறது அதை விட முக்கியம். அப்போ இந்த இது எல்லாம் மேட்ச் பண்ணோம்னாத்தான் நமக்கு அந்த பலன் எடுக்கிறது கரெக்டாக வரும். அப்போது ஒரு கிரகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம எடுக்கிறதுங்கிறதுக்கு இந்த சுக்கரனுக்கு இப்போ நான் எடுத்து காமிச்சிருக்கேன் இல்லையா, இப்படி இப்படி இருந்ததுன்னா இன்னென்ன மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இந்த இதில் எடுக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு ஒரு ராசிக்குமே எடுத்துக்கிட்டே போகலாம், சரியா? அப்போது இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான அமைப்பில் இருந்தால் தான் இப்படி வந்தால் சுக்கரன் யோகமாக இருக்கும் அல்லது தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்படி எடுத்துக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு எனக்கு குரு சுக்கரன் சேர்ந்திருக்கிறார், எனக்கு சுக்கரன் சனியோட போயிட்டார், எனக்கு சுக்கரன் ராகுவோட போயிட்டார், அல்லது வந்து சுக்கரன் வந்து 8 மறைந்து விட்டார் இப்படின்னு பேசிக்கிருந்தோம்னாக்க இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத அநேகமாக இப்போ நம்ம நண்பர்கள் எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ டைம் எடுத்துட்டோம், ஓடிட்டோம், நம்ம கடகடன் நிறையா நேரம் ஓடிட்டோம், 15 மினிட்ஸ் தாண்டிட்டோம். அதனால் இப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும்.
இருந்தாலும் டைமிங்னு ஒன்று இருக்குதுல்ல, அதனால மீண்டும் இன்னொரு வீடியோவில் இதே மாதிரியான இன்னொரு சப்ஜெக்டோட நம்ம சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிடை கிடைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.